அண்மை செய்தி, ராகத் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் 500 கோடிக்கும் மேலான பொருளாதார மோசடி நடைபெற்ற நிலையில் முதல்வரிடம் புகார் அளிக்க 1000கணக்கான பெண்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் மூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். மூர்த்தி வணக்கம். இந்த புகார் குறித்து முதல்வரிடம் நேரடியாக புகார் அளிப்பதற்காக அங்கு 1000கணக்கான பெண்கள் திரண்டிருக்கிறார்களா? என்ன நடக்கிறது விவரங்கள்? வணக்கம் மோனிகா. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 4 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நேரடியாக மனு அளிப்பதற்காக திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தஞ்சாவூர் ராகத் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் 500 கோடிக்கும் மேலான பொருளாதார மோசடி குறித்தும் திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவின் பாரபட்சமான நடவடிக்கை குறித்தும் முதலமைச்சரிடம் புகார் கொடுக்க இஸ்லாமிய பெண்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தனர். ஆனால் அவர்களை போலீசார் சந்திக்க விடாமல் ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரே உள்ள கோவில் வளாகத்தில் வைத்து அடைத்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து 5 நபர்கள் முதலமைச்சரின் நேர்முக உதவியாளரிடம் மனு அளித்தனர். அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் வந்து பெரும் பரபரப்பு நிலவியது மோனிகா. தகவல்களுக்கு நன்றி மூர்த்தி.